guys, welcome to Pami's vlog. Channel பேர் வரது இரு இரு கட் பண்ண கட் பண்ண இங்க வந்து கட் பண்ணவா இரா ஓகே இப்போ 1 2 3 ஸ்டார்ட். Hey guys, welcome to Pami's world. So, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு கேம் தான் நம்ம பண்ண போறோம். நிறைய பேர் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. இமோஜிஸ் வச்சு அந்த சாங் வந்து என்ன சாங், தமிழ் சாங் தான், அது என்னங்கிறத நான் கெஸ் பண்ணணும். ஸோ எனக்கு முன்னாடி யாராச்சும் அது கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கீழே. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச கேம் தான், கொஞ்சம் ஃபன் ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இமோஜிக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். என்ன பார்க்குறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பாத்தீங்க அப்படின்னா நான் தான் கண்டக்ட் பண்ண போறேன். நான் தான் ஐ எம் அ கண்டக்டர் டுடே. ஓகேவா? ஆமா. என்ன கேம் அப்படின்னா இமோஜிஸை வச்சு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பாட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கேம் தான் வெளியிருந்து பாக்குறப்போ, ஆனா உள்ள பாத்தீங்க அப்படின்னா மூளைய போட்டு கசக்கி புளிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பமி என்ன பண்றா, நிக்கி நிக்கினே வருது, பமி என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பாப்போம். நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் பாட் எடுத்திருக்கேன். 7 டைப்ஸ் ஆஃப் இமோஜி, 7 தான் என்னால பாத்தினா தேடி கண்டுபிடிச்சு உனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்த, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நம்புற பாட்டு பாத்தினா இது மட்டும்தான். அதனால 7 பாட்டை வந்து நான் கூகுள் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு தேடி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? சோ அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் பாட்டு ஓகே, இந்த 4-5 இமோஜி நீ அலைஞ்சு தேடி எடுத்தியா? எடுத்து பாரு, நீ எடுத்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு. இவன் தர மாட்டான், சும்மா சொல்றான். ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்கறியா? ஐஸ்கிரீம் சரி, இல்ல 50,000 கிஃப்ட் உனக்கு நான் வளையல் வாங்கி குடுக்கறேன். ஓகே, வளையல் அது எப்போன்னு தெரியாது, நான் வளையல் வாங்கி குடுக்கறேன். 50,000 கிஃப்ட் ஓகேவா? 50 வருஷம் கழிச்சு அக்ரி பண்ணு. ஓகே, அக்ரி அக்ரி அக்ரி. ஓகே, சைன் பண்ணுமா? சைன் பண்ணிட்டே இல்ல. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, டா ஃபர்ஸ்ட் பாட்டு டாலர் பண நோட்டு அப்புறம் காசு பறக்குது. காசு பணம் துட்டு மணி மணி அதானே. லிரிக்ஸ் எடுத்து குடுக்கற ஒரு பாட்டு பாடி என்னது காசு பணம், அதான் எனக்கு தெரியாதுடா. அந்த இது மட்டும்தான் தெரியும் எனக்கு இந்த பாட்டு. அந்த காசு பணம் துட்டு மணி மணி மட்டும்தான் தெரியும். அது ரைமிங்கா பாடு. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி. கொட்டை பிடிச்ச நைட் இல்ல, பறக்க போற ஹைட் இல்ல, தலகாலு புரியல, தலகீழ நடக்கிறேன், நல்ல வாய சம்பாதிச்சத நாரவாயன் தின்னுறான், கணக்கு போட தெரியாதவன் காச வாரி இறக்கிறான். செம்மல, உனக்கு இது அப்படி தெரியும்? நான் அப்ப கேட்டிருக்கேன் ஒரு தடவை. ஓகே, அடுத்த பாட்டு வந்துட்டு இதோ நம்பர் 2. கண்ணு கண்ணு கை நீ 0 கண்ணு பொண்ணு. என்னடா அது, கண்ணு நீ 0 கண்ணு பொண்ணு. கண்ணுக்குள்ளே நிக்கிறியே கண்ணம்மா, அதுவா? கண்ணுக்குள்ளே நிக்கிறியே கண்ணம்மா. இல்ல அது இல்ல அது இல்ல, இரு. கண்ணு கண்ணோடு காண்பே. கன்ஃபியூஸ் பண்ணாத, புது பாட்டா பழைய பாட்டா? பழைய பாட்டு தான். கண்ணு நீ பொண்ணே. பாத்துது தெரியலே, உன்னை வைத்தேன் கண்ணம். அதான் இது, அது ஒண்ணும் அல்ல, அது எப்படி வரும்? அதுதான் அதுதான் நான் பார்த்தேன். பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. கண்ணுக்கு கண்ணுக்கு உள்ள கண்ணுக்கு உள்ள உன்னை வைத்தேன் கண்ணு அம்மா. அதுதானே நான் ஃபர்ஸ்ட் இப்ப பாடினேன். நீ கன்ஃபார்மா சொல்லணும்ல, சும்மா பாடிட்டா மட்டும் வேலை போதுமா? நல்லா இருக்கே. இது அடுத்தது அடுத்தது போட்டோ கேமரா பொண்ணு நரவை. என்னது இது, பிச்சை கேக்குறது? கொடுங்க கேமரா பொண்ணு, கொடுங்க ஒரு ஏ உமா.
செல்ஃபி புள்ளே கிவ் மீ அந்த ஏஸ் உனால நீ கண்டுடுச்சு ஏயா அம்மா ஏல இருக்கு ஏ உமா கிவ் மீ ஏ செல்ஃபி புள்ளே கிவ் மீ ஏ செல்ஃபி புள்ளே செல்ஃபி புள்ளே சாமி வந்து இப்போ செல்ஃபி புள்ள பாட்டு பாடுவோம் டெர 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 பைட்டா காதல் இருக்கு நீயும் விட்டு விட்டா பைட்டு பண்ணேரும் கிருக்கு இன்ஸ்டாகிராமத்தில வாடி வாழலாம் நம்ம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நாலாவது சோ நாலாவது பாத்தீங்க அப்பனா பாமி கண்டுபிடிக்க போறா கரெக்ட்டா கண்டுபிடிக்கலாம் ஒரு ஹார்ட் கையா கை ஹார்ட்டா அப்ப கை வச்சு தான் பாட்டு ஸ்டார்ட் ஆகுதா சரி ஓகே பாரு ஒரு ஹார்ட் ஸ்பீக்கர் மணி ஹல அதுதான் அலாம் லாஸ்ட் நோ என்ட்ரி நோ என்ட்ரியா என்னடா இது ஒரு ஹார்ட் ஒரு இதயம் அதுவா அது என்ன இதயம் என்ன இதயம் என்ன இதயம் சொல்லது துடிக்கதில்லை துடித்ததில்லை இப்போல் பறக்கிறதே அது என்ன மலையாளம் இப்போல் ஸ்பீக்கர் தான அது ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் இங்கிலீஷ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டு எதுக்கு நான் இப்ப தமிழ் பாட்டுல வைக்க போறேன் அலாமுக்கு என்னடா கிளாக் கிளாக் மணி மணி தானே ஆ மணி எத்தனை மணி எத்தனை மணி இப்போ கரெக்ட்டா 5:30 ஆச்சு கிச்சன மணி கிச்சன மூர்த்தி அது நோ என்ட்ரி எல்லாம் இருக்கு நோ இல்ல தெரியலனா தெரியலன்னு சொல்லிரலாம் இல்லன்னு ஏதோ வருது இல்ல எனக்கு தெரியும் ஒரு இது கரெக்ட்டா அந்த பாட்டுக்கு மேட்ச் ஆகல அப்படினா நீ தான் ஃபைன் கட்டணும் சரி ஓகேடி தெரியும் மேட்ச் ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோ நீயும் மண்டையில ஒரு 10 கொட்டு கொத்திக்கணும் ஓகே ஆ இல்ல இல்ல ஓகே தெரியாது என் காதல் சொல்ல லவுட் ஸ்பீக்கர் டைம் இல்லை நேரம் இல்லை என்ன மட்டும் உன்னே பூமி உன்னை சுத்ததே பூமி உன்னை சுத்ததே அந்த மாதிரி அந்த பாட்டு இல்ல ஒழுங்கா பாடு அப்படி ஒரு ஏதோ ஒன்னு இருக்கானே டூன் எனக்கு தெரியல அது நீ பாடுன அந்த பூமி உன்னை சுத்ததே பூமி உன்னை சுத்ததே பமி ஒரு பாட்டை கண்டுபிடிச்சா சுத்ததே சுத்ததே பூமி அதுவா ஓகே அடுத்து இப்போ எத்தனை சொல்லிருக்க 1 2 3 சொல்லிருக்க இன்னும் ரெண்டு சொன்னாதான் உனக்கு 50000 அடுத்தது என்னது ஆப்பிள் பென்னே உன் க்வெஸ்சன் மார்க் என்னது ஆப்பிள் பென்னே நீ யாரோ ஆப்பிள் பென்னே நீ யாரோ ஆப்பிள் பென்னே நீ யாரோ அப்படி அதுதானே நீ யாரோ நீ யாரோ நீ யாரோ அப்படி கிடையாது பாட்டு ஒழுக்கமா கரெக்டா ஆப்பிள் பென்னே நீ யாரோ அத பாட்டா இருக்கலாம் ஆமா அதுதான் அதுதான் டோன் தெரியாது சரி பாடு அப்போ கரெக்டா ஆப்பிள் பென்னே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ அதான் ஆப்பிள் பென்னே அது எங்கனடா பாட்டு எனக்கு தெரியாது ஆப்பிள் இந்த சாங் மட்டும் இவன் பாடுவான் எனக்கு பதிலா ஆப்பிள் பென்னே நீ யாரோ நீ யாரோ நீ யாரோ நீ யாரோ எதுக்கு இப்ப மேல பாக்குற எக்கோ அந்த காலத்துல செம்ம ஹிட்டான பாட்டு தமிழ்நாட்டுல சாரி கைஸ் ஐ டோன்ட் நோ திஸ் சாங் இந்த பாட்டு வந்து அப்புறமா பாமி நல்லா மனப்பாடம் பண்ணி அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பாடுவா ஓகே ஓகே தானே ஓகே அடுத்த வீடியோல பாடுவா ஓகே அப்போ அடுத்து மொத்தமா 4 பாயிண்டா வயலட் வயலட் ரிப்பன் ரிப்பன் அது இந்த போ வயலட் போ நீ தம்ஸ் அப் குட்டி என்னடா அது குட்டி இல்ல நல்லா பார்த்தனா தெரியும் அது ராபிட்டா நீ ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வயலட் வயலட் போ ஃபர்ஸ்டே கரெக்ட்டா நீ ஃபர்ஸ்ட் எடுத்தேனே பாவே வந்து கரெக்ட்டா தான் ரெஸ் பண்ணா ஐயோ எந்த இருந்தே பர்றது வயலட் ரிப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் உனக்கு யாரு அது ஏதோ குட்டின போல இல்ல இல்ல வயசான மண்டை அப்பன் பாடு ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் அப்ப பாமி ஓகே ஆயிட்டா ஓகே அப்ப எத்தனை வன் அப்ப 4 தான் சிறிதளவு வித்தியாசத்தில் 100 அளவு வித்தியாசத்தில் பாமி 50000 ரூபாயை
தோற்றுவிட்டால் அந்த தைரியத்துல தான நீ அந்த சொன்ன வாழை வாங்கி தரானு நீ ஜெய் ஏண்டி நீ ஜெயிச்சிருந்தா நான் வாங்கி தர போறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷே நான் குளறுது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸோ அது இருந்து இல்லைடா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த வீடியோவில் தான் பை டாடா பை பை சி யூ.